இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வேர்ல்டு கிளாஸ் ஹோமியோபதி. டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அனைவர் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகட்டும். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது சித்திரை மாதம் 1 அன்றைய தினம் சுக்லபக்ஷ நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி பகல் 1:19, அதாவது உதயாதி நாழிகை 17:19 விகாரி வருஷமானது கடக லக்னத்தில் பிறக்கிறது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை 2 முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கிறது. அதாவது குரு பகவானுடைய அதிசாரம் திரும்பவும் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் ஐப்பசி மாதத்தில் அக்டோபர் மாதம் 28 இரவு 29 முன் இரவு காலையில் 3 குரு பகவானுடைய பெயர்ச்சியானது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நடக்கிறது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை ராகுகேது பெயர்ச்சியோ அல்லது சனி பெயர்ச்சியோ இல்லை. இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அதாவது ஒரு சில பஞ்சாங்கங்களில் பங்குனி மாதம் விகாரி வருஷம் பங்குனி மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சியானது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குன்னு சில பஞ்சாங்கங்கள்லேயும், சில பஞ்சாங்கங்களில் ஆனி மாதம் அடுத்த வருஷம் ஆனி மாதம் சனி பெயர்ச்சியானது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் என இருக்கிறது. இந்த விகாரி வருஷத்தை பொறுத்தவரை விகாரி வருஷத்தினுடைய வெண்பாலையே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மிக கடுமையான ஒரு தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படும், அதனால் விவசாயம் என்பது மங்கி போகும், வடநாடுகளில் அது வடநாடுன்னா வட இந்தியாவில் மிக அதிகமான மழையின் பொழிவு காலத்திற்கேற்ற மழை என்பது இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் 3.25 மரக்கால் அளவில் 3.25 மரக்கால் அளவு மழையின் அளவு உண்டு. அந்த மழையின் அளவானது கடலில் 3/4 கடலில் பெஞ்சிடும். இப்போ 1/4 தான் நமக்கு நாட்டில் பெய்யக்கூடிய மழை. ஆனால் கிரகங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்தோம்னா, அனுசரித்து பார்த்தோம்னா, பூமி காரகனான செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையான அளவு மழையின் பொழிவு என்பது இருக்கும், விவசாயம் செழிக்கும், ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய அபரிமிதமான அற்புதமான ஒரு வளர்ச்சியை பெறும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வெயிலினுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, உச்சபட்ச வெப்பநிலை பதிவு ஆகும். அந்த அளவுக்கு கடுமையான முறையில் வெப்பநிலை என்பது இருக்கும். அது அடுத்ததாக பார்த்தோம்னா, தன்னாலேயே பல இடங்களில் தீ பிடிக்கிறது, பல கட்டிடங்கள் காடுகள் இதில் அதிகமான ஒரு தீ விபத்துக்கள் நிகழ்கிறது, அதிகமான எரிமலை குமுறல்கள் இருக்கிறது, அதெல்லாம் இந்த வருஷம் மிக கடுமையாக இருக்கும். சனியும் கேதுவும் பொதுவாகவே சனி கிரகத்தோட சர்ப்ப கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் வர்றதில்லை. அது உலகத்தில் மக்களுக்கு பலவிதமான கேடுகளை பலவிதமான இன்னல்களை தருவது மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த வருஷத்தில் அதிகமான முக்கியமாக கீழ் திசை நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்தோனேஷியா, சுமத்ரா தீவுகள், ஜப்பான் இது மாதிரியான இடங்களில் பார்த்தோம்னா அதிகமான பூகம்பங்கள், பூகம்ப விபத்துகள், நில அதிர்வுகள் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி கடலுக்கு அடியில் அதிகமான பூகம்பங்கள்
அந்த மாதிரியான விபத்துக்களும் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை கப்பல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் ஏற்படலாம். அது மாதிரி விமான விபத்துக்கள் அதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொருளாதாரத்தை எடுத்துட்டோம்னா இந்திய பங்குச்சந்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும். அது மாதிரி உலக அளவில் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் பொருளாதாரம் மீண்டும் வலுப்பெறும். அந்த பொருளாதாரம் மீண்டும் வலுப்பெறதுனால அதிகமான பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள். மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்த நாடுகள் கூட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உன்னத நிலையை, பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அந்த மாதிரி இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை கடுமையான ஒரு பிரச்சனை அப்படின்னு என்னங்கிறத பற்றி, தண்ணீர் பிரச்சனை மிக கடுமையான பிரச்சனையாக எதிரொலிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அருமையான முறையில் கைகூடி வரும். அதிகமான பேருக்கு திருமணம் நடக்கும். கலப்பு திருமணங்கள் அதிகமாக இந்த வருஷத்தில் நடக்கும். அது மாதிரி கலப்பு திருமணங்கள் நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிகமான ரீமேரேஜஸ், அதாவது விவாகரத்து ஆனவங்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்குமான மறுமணங்கள் மிக மிக அதிகமாக இந்த வருடம் நிகழும். அதிகமான கோவில்களில் புனருத்தாரணம் ஆகுவதற்கும், அதிகமான கோவில்களில் சம்பரோக்ஷணம் அதாவது கும்பாபிஷேக வைபவங்கள் நல்லபடியாக நிகழ்வதற்கும் கிரக சூழ்நிலை மிக மிக உறுதுணையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு குரு பகவானுடைய வருகையானது இந்த வருஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிக அதிகமான நல்ல பலன்கள், ஆன்மீக ரீதியிலான நல்ல பலன்கள் நாம் எதிர்பார்க்கலாம். ஆன்மீகம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.